தெய்வன் சொல்கிறார் யார் இந்த உலகத்தில் நிலையற்றவனா நிலையற்றவளா இருக்கிறாங்கன்னாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்விதமாக சொல்லுது இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் ரெண்டு மனசு இதுவும் வேணும் அதுவும் வேணும் இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் இதையும் அனுபவிக்கணும் அதையும் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய வழிகளிலெல்லாம் நிறையற்றவங்களாக இருக்கிறாங்களாம் அவங்க ஒரு அபாயகரமான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு இயேசு சொல்கிறாரு அதான் பாருங்கள் மத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் இயேசு இவ்விதமாக சொல்கிற பாருங்க ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது சொல்கிறது யாரு கடவுளை உங்களையும் என்னையும் படைச்ச தேவன் சொல்கிறாரு ரெண்டு எஜமானுக்கு ஒருத்தனாலையும் ஒழியும் செய்ய முடியாதான் ஏன் அதுக்கு காரணத்தையும் சொல்கிறாரு ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் பார்த்துக்கோங்க நம்ம ஒருத்தரை பகைப்போமா இன்னொருத்தரை சிநேகிப்போமா ரெண்டு எஜமானு இருக்கும் பொழுது அதனால் என்ன நடக்குதுன்னு திரும்ப சொல்கிறா பாருங்க அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் பாருங்கள் ரெண்டு காரணம் சொல்கிறாரு ஒன்று நம்ம ஒருத்தரை சிநேகித்து இன்னொருத்தர் பகைப்போமா வெறுப்போமா இன்னொன்று சொல்கிறாரு ஒருத்தர் கூட பற்றி கொண்டு மற்றவங்களை அசட்டை பண்ணுவோமா அதையினால் சொல்கிறாரு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது பாருங்க சொன்னார் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய யாராலையும் கூடாதுன்னு சொல்ல ரெண்டு விஜமானால் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் எந்த ஒரு மனுஷனாலையும் ஊழியம் செய்ய முடியாது ஆகையினால் என்ன செய்யணும் நம்ம ஏதாவது ஒன்று கொள்ளணும் அதில் நிலையாக இருக்கணும் அதை தான் அண்ட் சொல்கிறாரு பாருங்கள் தேவன் நல்லவர் ஆண்டவர் நம்மளை நேசி ஆண்டவர் நம்மளை உருவாக்கினவர் நம்மளை உண்டாக்குனா தேவன் அவர் பார்த்துக்கோங்க நம்மளை நேசிக்கிறாரு நம்ம மேலே ஆசை இல்லாமல் நம்மளை உருவாக்கியிருப்பாரா நம்மளை நேசிக்கிறாரு அவர் நல்லவர் அவரை நம்ம சார்ந்து கொள்வது ஞானமான காரியம் பிசாசு நமக்காக ஒன்றும் செய்யலை பிசாசு நம்மளை ஸ்னேகிக்கிறது ஸ்னேகிக்கிறது போல நடித்து நம்மளை வெறுக்கிறான் பிசாசு நமக்கு தீங்கு இழைக்கிறதுக்காக திருடுறதுக்காக கொள்றதுக்காக அழிக்கிறதுக்காக மட்டும்தான் பிசாசு வரான்னு ஏசு சொன்னார் யோவான் பத்து பத்தில் ஏசு வந்தாராம் ஜீவனை கொடுக்க முடியும் அது பரிபூர்ணம் அடையும் முடியும் வந்தாரான் பாருங்கள் நம்முடைய விஸ்வாசத்தை நம்முடைய தேர்வுகளை நம்ம என்ன தீர்மானிச்சிருக்கிறோமோ அதை என்ன செய்யணும் வெளிப்படையாக இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும் அதை அறிக்கையிடணும் அதை தான் பாருங்கள் யோசுவா செய் யோசுவா சொன்னால் யோசுவா இ இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிஞ்சாமல் வசனம் நானும் என் வீட்டாருமோ என்றால் தேவனையே சேவிப்போம் சபைக்கு முன்னாடி ஜனங்களுக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி தன்னுடைய தீர்மானத்தை அவன் வெளிப்படையாக வெளிப்படுத்தினான் என்ன கேட்டு சகோதரனை சகோதரிய நண்பனை ஏசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நகம் நமக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் ரகசியமாக இல்லை வெளிப்படையாக தண்டனையை ஏற்றுக்கொண்டார் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் நமக்காக ரத்த சிந்தனார் நமக்காக அவர் மறித்தார் உயிர்த்தார் எல்லாம் நமக்காக செய்தார் எல்லார் கண்களும் படும்படியாக பொதுவான இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டார் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்னை கேட்கிற சகோதரனை சகோதரி நண்பனை அப்படி இருக்கும்போது நம்மையே அந்த இயேசுக்காக ரகசியமாக வாழணும் யோசித்து பாருங்கள் நமக்காக அவர் ரகசியமாக மறித்தாரா இல்லையே பகிரங்கமாக மறித்தார் ஆகையினால் நம்ம எப்படி வாழணும் அவருக்கு பகிரங்கமாக வாழணும் நம்மளால் அநேக ஜனங்க அநேகம் இருக்குது ரெண்டு அடையாளம் இருக்குது சபைக்குள்ளே வந்தால் ஒரு அடையாளம் சபைக்கு வெளியில் போனால் ஒரு அடையாளம் நம்ம எந்த கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது ஏன் எல்லாம் ரகசியமாக அதனால தான் பாருங்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்குறீங்க இல்லையா எத்தனை பேர் இதை பகிர்றீங்க நீங்கள் அதை விரும்பணும்னு நான் சொல்லலை நீங்கள் அதை விரும்பியோ அதை வெறுத்தோ அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனால் அதை பகரும் பொழுது எத்தனையோ ஜனங்கள் இந்த செய்தியை கேட்டு இதனால் தொடப்பட்டு விடுவிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தாங்கன்னா அந்த ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது இல்லையா யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் அதை செய்கிறீங்க ஏன் செய்யாமல் இருக்கிறீங்க அதுக்கு இதுதான் காரணம் ரெண்டு மனசு ரெண்டு மனசு ரெண்டு அடையாளம் வேணுமா வேண்டாமா இது செய்தால் மற்ற ஜனங்களை நம்ம பிரிவுப்படுத்தவும் முடியுமா மற்ற ஜனங்கள் என்னை பற்றி கேள்வி பேசுவாங்களா கிண்டல் பேசுவாங்களா என்னை பார்த்து சிரிப்பாங்களா அப்படின்னு ஏன் நமக்கு ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை மற்றவங்க முன்னாடி நம்ம வேறு விதமாக இருக்கிறோம் சபையில் நம்ம வேறு விதமாக இருக்கிறோம் ஆகையினால் நமக்கு அந்த தைரியம் இல்லை எப்படி இதை செய்கிறதுன்னு அநேக ஜனங்க அப்படி தான் வாழ்கிறீங்க ஆண்டு என்ன சொல்ல தெரியுங்களா அது ஒரு அபாயகரமான வாழ்க்கைன்னு ஏ சொச்சனார் ரெண்டு அஜமானுக்கு யாராலையும் ஒழிவு செய்ய முடியாதுன்னு பாருங்கள் வேதம் சொல்லுது வெளிப்படுத்தின விஷேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் ஆண்டு ஒரு விதமாக சொல்கிறார் பார்த்துக்கோங்க கேசி சொல்கிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராகவாது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும் சொல்கிறார் நீ குளிரும் கிடையாது அனலும் கிடையாது ஒன்று நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அன்றை சொல்ல நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த கட்சியிலையும் இல்லை அந்த கட்சியிலையும் இல்லை இந்த கூட்டத்துலையும் இல்லை அந்த கூட்டத்திலையும் இல்லை இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை நிலையற்ற வாழ்க்கை அதான் அவர் சொல்கிறார் இருமனும் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் ரெண்டு அஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது இங்கே ஆண்டர் என்ன சொல்கிற பார்த்துக்கோங்க உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை அன்றர் சொன்னார் ஒன்று ஆண்டோருடைய பக்கத்தில் இருக்கணுமா அப்படி இல்லைன்னா உலகத்தின் பக்கத்தில் இருக்கணுமா ஆண்டூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கே என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் உலகத்தோடு இருந்தீங்கன்னா உலகத்தோடு அழிய வேண்டி வரும் நரகத்தில் அழிய வேண்டி வரும் என்னை கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பனை விழித்துக் கொள்ளுங்க விழித்துக் கொள்ளுங்க இருமனமாக இருக்காதீங்க அந்த வாழ்க்கையை கைவிடுங்க ஒரு மனமாக நிலையுள்ள வாழ்க்கைக்கு வாங்க இரு மனமாக இருக்கிறவன் தன்னுடைய வழிகளையெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் அப்போ நிலைத்து இருக்கணும்னா என்ன வேணும் ஒரு மனம் வேணும் ஒன்று இயேசு அப்படி இல்லைன்னா உலகம் ஒன்று தேவன் அப்படி இல்லைன்னா பிசாசு ஒன்று நல்லது அப்படி இல்லைன்னா கெட்டது ஒன்று சரி இல்லைன்னா தவறு ஒன்று ஜீவன் இல்லைன்னா மரணம் அவ்வளோதான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்க முடியாதுன்னு யார் சொல்கிறார் தேவன் சொல்கிறார் நீங்கள் யார்ன்றதை முடிவு பண்ணுங்க நீங்கள் யாரை பின்பற்றணுன்றதை முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய முடிவை பகிரங்கமாக அறிக்கை செய்யுங்க யோசுவா செய்தது போல் பாருங்கள் நான் ஃப்ரெடி என்ன ஜனங்களுக்கு எப்படி தெரியும் நான் வந்துட்டு இயேசு பின்பற்றுறேன் அது என்னுடைய விசுவாசம் அதை நான் பகிரங்கமாக வெளிக்க வெளி வெளி வெளியிடுறேன் பகிரங்கமாக நான் அறிக்கை பண்ணுறேன் அதை அதில் ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது நான் இயேசுவை பின்பற்றுவேன் நானும் என்னுடைய குடும்பமும் இறுதி வர இயேசுவை பின்பற்றுவோம் இயேசுவுக்காக ஒழிவு செய்யும் இயேசுவை பின்பற்றுவோம் இது என்னுடைய விசுவாசம் இதை நான் அறிக்கை பண்ணுறேன் இது என்னுடைய தீர்மானம் அதை நான் அறிக்க பண்ணுறேன் நம்மளை எத்தனை பேர் அப்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் ஏன் இயேசு எனக்காக மறித்தார் அவர் பகிரங்கமும் மறிச்சார் ரகசியமும் மறிக்கலை எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் பகிரங்கமும் மறிச்சார் ஆகையினால பகிரங்கமாக அவருக்காக வாழ நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் தேவன் அதுக்கு கிருபை செய்வாராக அதுதான் எங்களுடைய ஜபம் எங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்து வேறு தெய்வன் எங்களுக்கு அந்த பலத்தையும் கிருபையும் தாய்வையும் அருள்மடியாக நாங்கள் விரும்புகிறோம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு சகோதரனை சகோதரிய நண்பனை ரெண்டு அடையாளத்தோடு வாடாதீங்க ரெண்டு மனசோட வாடாதீங்க ரெண்டு வாழ்க்கை வாடாதீங்க அதனால் ஆபத்து தான் அதனால் ஒரு நன்மையும் கிடையாது யார் சொல்கிறா இயேசு சொல்கிறாரு ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு வினாலும் கூடாது சொல்கிறார் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தினா வாய் விது விதுப்பாக இருந்தீங்கன்னா உன்னைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிலைக்கு வந்துடாதீங்க நீங்கள் யாருன்றதை முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய முடிவை வெளியில் பகிரங்கமாக தெரியப்படுத்துங்க இந்த செய்திகள்லாம் பார்க்குறீங்க மற்றவங்கள ஆசீர்வதிங்க எவ்வளோ நாள்தான் ரகசிய சகா இருப்பீங்க எவ்வளோ நாள்தான் ரகசியமாக ஆண்டவரை சேவிப்பீங்க பகிரங்கமாக அதை செய்யுங்க என்னை கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பனை இருமனமுள்ள வாழ்க்கை நிலையற்றது நிலைத்திருக்க ஒரு மனமுள்ள வாழ்க்கை வேணும் இயேசுவை பின்பற்றுங்க ஒரு நாள் வரும் நீங்களும் மகிழ்ச்சியோடு பரலகத்துக்குள்ளே பிரவேசிப்பீங்க என்னை கேட்குற சகோதரி சகோதரிய நண்பனை இயேசுங்களை நேசிக்கிறார் தெய்வனு உங்களை நேசிக்கிறார் தான் உங்களை நேசிக்கிறார் நம்ம மீண்டும் சந்தைக்கும் வேற இந்த தெய்வன் உங்களோடு இருப்பாராங்க ஆமீன் அல்லேலூயா